கௌசல்யா புதல்வனே ஸ்ரீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயிலெழு திருமால் தேவா வையகம் தொழுவதற்கே கௌசல்யா புதல்வனே ஸ்ரீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே துயிலெழு திருமால் தேவா வையகம் தொழுவதற்கே கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலாகாந்தா கலியுகம் அருள்நலம் பெற கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ கண்மலர்வாய் கமலாகாந்தா கலியுகம் அருள்நலம் பெற சூரியனின் கதிரொளி சூழ்ந்தது மண்ணுலகில் செவ்வானில் புல்லினங்கள் சிறகடித்து பறந்ததே காரியம் பலவாற்ற கார்முகில் வண்ணனே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருத்துயில் எழுகவே திருப்பார்கடல் அலைமகளே திருமாலின் திருமார்பை பெரும் பேராய் பெற்றவளே அருள் பெற அனைத்துலகும் ஆசி கூறும் அன்னையே திருக்கமல நயனம் திறந்த திருப்பள்ளி எழுந்தருள்வாய் நிறைமதி திருமுகம் நிறைவாயுடையவளே பெருநிதி செல்வங்களை பேரருளாய் தருபவளே குணவதிக்கோ பெரும் தேவி குலமாமகளே பிரிய நீலநாதன் உயிரே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கதிரவன் கண்பட்டு கட்டவிழ்ந்த மொட்டுக்களில் சிறைப்பட்ட கருவண்டும் விடுபட்டு பாட்டிசைக்க விடிவெள்ளி கூட்டங்கள் அது கேட்டு கண் சிமிட்ட திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பஞ்சவர்ண கிளிகளெல்லாம் பஞ்சனை விட்டெழுந்து பாடிப்பறக்க சிறுநாரை செங்குருவி திருநாள் இதனை வரவேற்க விடிந்தது பொழுதென்று மடமானும் வனம் குதிக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பாக்கும் தேக்கும் தென்னையும் வாழையும் பரிமளமும் கமுகும் படர்ந்திட்ட இளம் தென்றல் பரந்தாவனே உன்மேனி பட்டு சிலிர்த்து நிற்கும் சேதி கண்டு திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் குயிலினங்கள் மயிலினங்கள் மகிழ்ந்தே எழுந்திருக்க மந்தியெல்லாம் இணைவிட்டு மனம் போல மரம் தாவ மைவிழியாள் மலர்களின் மஞ்சத்தை தான் நீங்கி திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஆனந்தமாய் தானிசைக்க ஆகாய வழிவந்து அருள் வேதம் தானொலிக்க ஏழாம் மலை வாழும் ஏகாந்த பரம்பொருளே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் எழுபெரும் முனிவர்களும் திருமலையில் திரண்டிருக்க அடிமலர் தொழுவதற்கே அணிவகுத்து தான் நிற்க கருட சிம்ம கஜநாகமும் காலடியில் காத்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கூரையில் ஏறி கூவிய சேவலுடன் அருமுகன் வந்திருக்க மூஞ்சுரு வாகனத்தில் முந்தி கணபதியும் வந்து நிற்க நாரதர் வீணை மீட்டி நாரணனை புகழ்ந்து நிற்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் அயனரன் சனந்தனரும் அருள் வேண்டி வந்திருக்க
வானோர் குருவும் பஞ்சாங்கம் பாடி நிற்க மன்னர்களும் மக்களும் மணிவண்ணா என்றழைக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் என் திசையில் சிவனும் இந்திரனும் யமனும் அக்னியும் இருதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் கூடி வந்து உன் புகழை பாடுகின்றார் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பூதங்கள் ஐந்தும் பாதத்தை பணிந்து நிற்க ஒன்பது கோள்களும் ஒன்றாக வந்திருக்க தலையாய தொண்டு செய்ய தலசயனா என்றழைக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருமலைக்கு பெருமை சேர்க்கும் சேஷாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி நாராயணாத்ரி விருஷாத்ரி நீலாத்ரி வெங்கடாத்ரி அத்தனையும் போற்றிடும் திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வா முக்தி கண்டாரும் முழு மனதாய் பக்தியும் கொண்டோரும் சக்தி பல வேண்டி சித்தம் மிக கொண்டு இங்கே மொத்தமாய் வந்துள்ளார் மூல பரம்பொருளே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஆகாச தீர்த்தம் பாப விநாச தீர்த்தம் ஜாபாளி தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் பாண்டவர் தீர்த்தம் வைகுண்ட தீர்த்தம் ராமகிருஷ்ண குமார தீர்த்தமும் குளிருதிங்கே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பட்டு பீதாம்பரம் பதக்கமும் வைரமும் நவரத்தினம் மகுடம் மகரகுண்டம் நாகாபரணம் தங்கப்பூணூல் தரித்து நீ மகிழ்ந்திருக்க திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் பச்சை கற்பூரம் கஸ்தூரி திரவியம் புணுகு தைலம் பரிமள சுகந்தம் நெய்யமுது பருப்பமுதுடன் சந்தன காப்பு கற்பூர காப்பு வைபவங்கள் தொடங்கிடவே திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் பிரபத்தி சோத்திரம் மங்களாசாசனம் பசும்பால் வெண்ணெய் சர்க்கரை நவநீத ஆரத்தியும் பூலங்கி புஷ்பாஞ்சலியும் ஏற்றருள திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் திருக்கொண்ட மணிமார்பா திருப்பள்ளி எழிச்சிதனை பிறவி கடல் தாண்ட அடியாரும் துதிக்கின்றார் அரும்பெரும் பயனை அளவின்றி அளித்திட திருவேங்கட மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் கற்பக கணபதி பிறவிப்பினியருக்கும் பேரருள் கணபதி பிள்ளையார்பட்டி கற்பக கணபதி குடவரை கோவில் குடிகொண்ட கணபதி குஞ்சர களிராம் கற்பக
பக கணபதி இறைமதி சூடிய பெருமான் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி நகரத்தார் தெய்வம் நலம் தரும் கணபதி நாகாபரணனே கற்பக கணபதி பிரணவஸ்வரூபமாய் திகழ்பவன் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி ஆரடியாய் நின்று அருள்பவன் கணபதி அர்த்தமா சித்திரம் கற்பக கணபதி சிவலிங்கம் கரம் கொண்டு ஜெயம் தரும் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி மகுடம் தரித்தருள் கொடுத்திடும் கணபதி முப்புரி மார்பன் கற்பக கணபதி உதர பந்தம் கொண்ட வயிற்றினன் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி இரு கரமுடன் இங்கு இளங்கிடும் கணபதி வரத அஸ்தனாம் கற்பக கணபதி ராஜகோபுரத்தில் நடம் செய்யும் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி மருதீசர் அருகினில் மகன் இவன் கணபதி வாடா மலர் மங்கை கர்ப்பத்தின் தவநீதி வானவர் வணங்கிடும் வரசித்தி கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி மருதத்தல விருட்சம் உடையவன் கணபதி மாமத அருவியும் பெருகிடும் கணபதி பாரதம் எழுதிய பாவலன் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி அர்ச்சனை குளிர் பவன் கணபதி எருக்கம்பு மாலைகள் ஏற்பவன் கணபதி அப்பமும் மோதகம் கப்பிடும் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி ஆத்தி அணிந்தவன் அழகிய கணபதி அத்தி முகத்தவன் கற்பக கணபதி ஆகமக்காரணன் ஆண்டவன் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி கீர்த்திகள் அருள் பவன் கணபதி ஆனந்த வாழ்வுக்கு கற்பக கணபதி நற்பொருள் நலம் தரும் மெய்ப்பொருள் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி ஆவணி சதுர்த்தியில் மகிழ்பவன் கணபதி கும்பஜபம் ஏற்கும் கோமகன் கணபதி தனக்கொரு நிகரில்லா தலைவனாம் கணபதி பிள்ளையார் பட்டி கற்பக கணபதி
பிள்ளையார் பட்டி பெரும் தெய்வம் கற்பகம் அவனருள் எது ஒன்றும் அற்புதம் மூர்த்தி சிறிதேனும் கீர்த்தி பெரிதானவன் கற்பக விநாயகனே I'm not afraid to die.
ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் அதாவது சுபீக்ஷம் பெறுறதுக்கு வீட்டில் வந்து எல்லா விதமான அனுகிரகமும் பெறுறதுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கிறதுக்கு சுபீக்ஷம் பெறுவதற்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வீட்டு பக்கத்தில் கோமாத்தா இருக்குது, பசுமாடு இருக்குது. இந்த பசுமாடுக்கு சந்தனம் குங்குமம் எடுக்கணும், அதாவது நெற்றி பகுதியில். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா வால் பகுதிக்கிட்ட சந்தனம் குங்குமம் எடுக்கணும். சந்தனம் குங்குமம் எடுத்து அந்த பசுமாட்டுக்கு வஸ்திர தானம் பண்ணும். வஸ்திரம்னா துணி தானம் பண்ணும். துணி தானம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் நினச்ச வேண்டிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியினுடைய மந்திரம், இல்லைனா எனக்கு மந்திரம் தெரியாது, ஓம் மகாலட்சுமி நமகங்கிற மந்திரத்தை குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணணும். பசுமாடு வாளுக்கிட்ட அர்ச்சனை பண்ணும். அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அழகாக ஒரு டப்பியில் எடுத்து வச்சுட்டு டெய்லி நெற்றியில் இட்டுண்டேன்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கூடி வரும், மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாள். நீங்கள் திருப்பதியில் எடுத்துக்கோங்க, கோபூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா.
அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா பொட்கோவில் அதாவது ஸ்ரீபுரம் எடுத்துக்கோங்க அங்க பசுமாட்டுக்கு சுவாமிஜி பார்த்துட்டேனா பசுமாட்டுக்கு சதா காலம் பூஜை பண்றதை நம்ம பார்க்க முடியும் காஞ்சி மடத்துல எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்றதை நம்ம பார்க்க முடியும் சிங்கேரி மடம் எடுத்துக்கோங்க நம்ம பசுமாட்டுக்கு பூஜை பண்றதை நம்ம ரெகுலரா பார்க்க முடியும் ராகவேந்திர மடத்துல எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் குருவாயில் எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்றதை நம்ம பார்க்க முடியும் அதேமே திருவள்ளிக்கேணியில் எடுத்துக்கோங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்றத நம்ம தினையும் பார்க்க முடியும் இந்த மாதிரி பசுமாட்டுக்கு உண்டான பூஜைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு ஆலயத்திலே அப்படி பண்ற சுவாமிக்கே பார்த்துட்டேன்னா கார்த்தால பார்த்துட்டேன்னா பசு பூஜையை தொட்டு தான் எல்லா காரியமும் ஆரம்பிக்கிறான் அப்ப அதே மாதிரி நம்மளும் பசு பூஜை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு நெற்றியில் எட்டு பாருங்க பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஆன்மீக தகவல் எத்தனையோ ஆன்மீக தகவல் பார்க்குறேன் ஆனால் பயனுள்ள சில தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இருக்குது இதை பண்ணி பாருங்கள் சுபீக்ஷம் பெறுவேல் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பண்ணுவேல் கோபூஜை கோடி நன்மைன்னு சொல்லுவா கோபூஜை கோடி நன்மைன்னு சொல்லுவா அதே போல் பார்த்துட்டுனா வெளிநாட்டில் இருக்க சார் எங்கள் சார் பசு பூஜை பண்ணுறது நம்ம பசுமாட்டுக்கு உண்டான படம் வச்சுருந்தெல்லாம் அந்த படத்துக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை டெய்லி நெத்தியில் விட்டுக்கோங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் இது கோபூஜை கோடி நன்மை நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர் மனசில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது என்ன பண்ணோன்னே தெரில கவலையே படாதீங்க முருகப்பெருமான் எல்லா விஷயங்களும் மாற்றுவார் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி பசுவில் குடிகொண்டிருக்கும் தெய்வங்கள் தெய்வங்கள் வசிக்கும் இல்லம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் நாம் இப்போ பேசுகிறோம் நமது நாட்டு பசு காமதேனுவின் வழிவந்ததால் பசுவின் உடலில் என்னென்ன தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் குடிகொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பசுவின் முகத்தில் சிவபெருமான் வாசம் செய்கிறாரு பசுவின் மூக்கில் அதன் இரண்டு நாசிகளிலும் ஒரு நாசியில் விநாயக பெருமானும் மற்றொரு நாசியில் முருகப்பெருமானும் வசிக்கிறாங்க பசுவின் இரண்டு கண்கள் சூரியனும் சந்திரனுமாம் இரண்டு கொம்பில் இந்திரனும் வேம்பனும் கழுத்தில் ராகுவும் வாசம் செய்கிறார்கள் வலது காதில் அக்னி குமாரனும் இடது காதில் அசுவினி குமாரரும் பசுவின் கொண்டையில் பிரம்மாவும் வாசம் செய்கிறார்கள் உடம்பில் உள்ள விஷ்ணு சரஸ்வதி குடியிருக்கிறாங்க வாளில் தான் மகாலட்சுமியும் பசுவின் பின்புறம் கங்காதேவியும் துடையில் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் நாரதர் ஜனககுமாரர்களெல்லாம் வாசம் செய்கிறார்கள் முன்னங்கால்களில் பைரவரும் மாருதியும் பசுவின் குழம்பில் பர்வதங்களும் பசுவின் காம்பில் அமிர்த சாகரமும் வாசம் செய்கிறார்கள் நாம் காமதேனுவின் படத்தில் இதை நம்ம பார்க்கலாம் பசுவையும் கன்றையும் பூஜித்து பிரதட்சணமாக வலம் வந்து நமஸ்காரம் செய்தால் அனைத்து தெய்வங்களையும் வணங்குகின்ற மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பசுமாடு கன்று போடும்போது அதை சுற்றி வந்து கற்பூதம் காட்டி வணங்கினால் கோலோக பிராப்தி கிடைக்குமா ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் புது வீடு அதாவது கிரக பிரவேசம் செய்யும் பொழுதோ அல்லது ஒரு வீட்டுக்கு இடம் மாறி குடிபெயரும் பொழுதோ பால் காய்ச்சுவது எதற்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே தீட்டு இல்லாத ஒரு பொருளாக பால் அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்களுக்கு பால் வந்து அதாவது தூய பசும்பால் உத்தமமானதாக சாஸ்திர ரீதியாக சொல்லி வைக்கப்பட்டிருக்குதுங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பால் வந்து யாராவது ஒரு வீட்டுக்கு முதல் முதலாக நீங்கள் விருந்துக்கு போனீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகையில் வந்து முதல் முதலாக பால் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யாதே அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான பால் வந்து எதற்காக கிரக பிரவேசத்தில் காசுறோம் அப்படின்னா இந்த கிரக பிரவேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற மனை அல்லது கட்டியுள்ள வீட்டில் வந்து ஏதாவது குறை இருந்ததுன்னு வைங்களே நீங்கள் ஹோமம் என்ற பெயரில் நீங்கள் ஹோமம் பண்ணிக்கலாம் அல்லது வேள்விகள் பண்ணலாம் அல்லது வேறு வகையான பூஜை அல்லது புனஸ்காரங்கள் பண்ணிக்கலாம் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக ஆனால் பூமிக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது
கோஷங்கள் அல்லது ஏதாவது எலும்பு கூடுகள் அல்லது தேவையில்லாத உறுப்புகள் அதாவது அந்த இடத்துல இருந்துன்னு வைங்களே அதன் மூலமாக பாதிப்பு வராமல் அப்புறப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பால் காய்ச்சுவதற்கு உண்டான சிறப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி அந்த பால் வந்து பொங்கி வரும் பொழுது எந்த திசையில் பொங்கி வருதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரியான ஏற்றங்களும் மாற்றங்களும் அந்த இடத்துல நிகழும் என்கிற விதியும் இந்த பால் காய்ச்சுவதில் உள்நோக்கம் இருந்துகிட்டு இருக்கு Mm-hmm.
கரை ஏதும் தெரியாமல் அலைபாயும் மனதோடு ஓடுகிறோம். சில நேரம் அறியாமல் தலை காலும் புரியாமல் நிலை மாறி தடுமாறி ஆடுகிறோம். சூடும் என்று ஞானிகள் சொல்லியதை படும் வரையேனோ தள்ளி வைப்போம். ஓ இருப்பதை பாராமல் எங்கோ தாவி பறப்பதை தேடோடி பாயும் குமிழி போல நாம் மிதந்து நாளும் நாளும் தள்ளாடினோம். எங்கள் அருணாச்சல சிவமே